உள்ளத்தில் உள்ளபடி நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு துளி நீரை கொடுக்க கொடுக்க முடியாதுங்க அப்படிங்கிற ஒரு பாங்குல வந்து கர்நாடகாவில இருந்து ஒரு குரல் வருது இது சரியா காவிரி உபரி நீரை தமிழகம் பயன்படுத்திக் கொள்ள கர்நாடக அரசு அனுமதி அளிக்காது அப்படின்னு எடியூரப்பா சொல்றாராம்ல அப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து காவிரி குண்டாறு திட்டத்தை வந்து துவைச்சி வச்சார மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அந்த திட்டம் அப்ப என்ன ஆகுறது துவைக்கி வைக்கிறது வந்து பிரதமர் வந்து துவைக்கி வச்சாரு அதே சமயம் அதே பிரதமர் ஆளக்கூடிய இருந்து அந்த பிஜேபியை சேர்ந்த முதலமைச்சர் இப்படி குரல் அப்ப என்ன தமிழக மக்களுக்கு என்ன இது வெறும் துவக்க விழா மட்டும்தானா இணைப்பு நடக்க வாய்ப்பில்லையா பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை பற்றி சில நிமிடங்கள் நம்ம வந்து கவனமா கேட்கறது ரொம்ப முக்கியம் முதல் மந்திரி எடியூரப்பா அளித்த பேட்டியில காவிரி ஆற்றின் உபரி நீரை பயன்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு புதிய திட்டங்களை செயல்படுத்த கர்நாடகம் ஒருபோதும் அனுமதி அளிக்காது அதற்கான வாய்ப்பே இல்ல காவேரியில் தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக நீரை வழங்கவும் சாத்தியம் இல்ல எனது தலைமையான தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு அதற்கு வாய்ப்பு கொடுக்காது வாய்ப்பு அளிக்காது காவிரி நதி நீர் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புப்படி தமிழ்நாடு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதாவுடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய கர்நாடகா முதலமைச்சர் அவர் வந்து இப்போ எடியூரப்பா இப்படி சொல்லியிருக்காரு இந்த எடியூரப்பா அவருடைய பேச்சுக்கு வந்து பிஜேபியுடைய சிடி ரவி ஒரு பதில் சொல்லியிருக்காரு பாருங்க அதாவது காவேரி குண்டார் இணைப்பு திட்டத்துக்கு எடியூரப்பா பேசியிருக்கிறதுக்கு சிடி ரவி சொன்ன பதில் என்னன்னா காவிரி குண்டார் இணைப்பு திட்டத்தை தேசிய கட்சியான பாரதிய ஜனதா அரசியலாக்க விரும்பவில்லை இரு மாநிலங்களையும் சமமாக பாஜக பார்க்கிறது பாஜக என பாஜகவுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளர் சிடி ரவி சொல்லியிருக்காருங்க இரு மாநில விவசாயிகளும் பயனடைய வேணுங்கிறத பாஜகவுடைய நோக்கம் இந்த விவகாரத்தில் எந்த வித பாகுபாடும் காட்டப்படாதுன்னு அவர் சொல்லியிருக்கார் பிரதமர் நரேந்திர மோடி நாளை கோயம்புத்தூர் வர்றார் கொடிசியா மைதானத்தில் பாஜக சார்பில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்று இதற்கான ஏற்பாடுகளை பாஜகவுடைய தமிழக தேர்தல் பொறுப்பாளர் சிடி ரவி மாநில தலைவர் முருகன் ஆகியோர் பார்வையிட்டு வர்றாங்க ரெண்டு பேரும் கூட்டா செய்தியாளர்களுக்கு பேட்டி தான் சி டி ரவி இத சொல்றாரு நாளை நடைபெற இருக்கிற அரசு விழாவில் சில திட்டங்களை பிரதமர் துவக்கி வைக்கிறாருன்னு சொல்றாங்க இந்த நிலையில பொதுமக்களுக்கு என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை தேசிய கட்சியான பாஜக அரசியலாக்க விரும்பல இரு மாநிலங்களையும் இரு மாநில விவசாயிகளும் பயனடைய வேண்டும்ங்கிறத பாஜக உடைய நோக்கம் சொல்லி இதுல எந்தவித பாகுபாடும் காட்டப்படாதுன்னு சொல்லி அந்தந்த மாநில முதல்வருக்கு அவர் விருப்பத்தை தெரிவிக்கிறது ஈர்க்க தான் அப்படிங்கிறாரு இதுல என்ன தெரியுதுன்னா பாஜகவுடைய

திட்டத்தை துவக்கி வச்சுட்டோம்னே ஒரு விழா ஆரம்பிச்சுட்டா இங்க நடத்தி முடிச்சுட்டாங்க ஆனா அங்க வந்து கர்நாடகா முதல்வர் வந்து அதெல்லாம் செய்ய விட மாட்டேங்கிறாரு இது என்ன நடக்குது அரசியல் புரியலன்னு சொல்லி மக்கள் குழம்பி போயிருக்காங்க ஆக எதுவா இருந்தாலும் நல்லது நடக்கணும் மக்களுக்கு வந்து பயன்முள்ளதா நடக்கணுங்கிறதா மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க இந்த உள்ளத்து உள்ளபடி கமான் செக்ஷன்ல கமான்ஸ் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள்ல என்ன செய்யலாம் என்ன செய்யணுங்கிறத அவசியம் குறிப்பிடுங்க இதை உங்க நண்பர்கள் உங்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே போன்ற அரிய செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர நம்ம சேனலுக்கு இதுவரை Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணுங்க என்றும் இணைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்